இன்றைய நாளும் கோளும் இன்று சார்வரி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம். இன்றைய வார சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கிழக்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு தயிர் தானம் செய்யலாம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையிலும், யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலும். 12 ராசி நேயர்களுக்கும் இன்று என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இது வாரத்தின் இறுதியாக இருப்பதனால் உறவினர்களின் வருகை மற்றும் சகோதர சகோதரிகளினுடைய வருகை உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும். மாலை பொழுதில் உறவினர்களுடன் ஆலயங்களுக்கு செல்லுவதோ அல்லது ஆலய பணிகளில் இன்று உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோ சிறந்த பலன்களை கொடுக்கும். மேஷராசி அன்பர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து அருகம்புல் அர்ச்சனை செய்து நாளை தொடங்கினால் இந்த நாளில் வரக்கூடிய சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று 3 கிரகங்கள் ஒன்று கூடி இருப்பதனால் உங்களுடைய ராசியில் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சிறிது மன சோர்வும் உடல் சோர்வும் ஏற்படலாம். பெண்களுக்கு இன்று குறிப்பாக சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கையினால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படலாம். மன சோர்வு மற்றும் மன கிளேசங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கணவன் மனைவி இடையே சிறு உள்பூசல்களும் மற்றும் மன சோர்வினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இன்று உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆகவே சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பச்சரிசி தானம் செய்து இன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் மன சோர்வு நீங்கும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று சற்று அதிகரிக்கலாம். ஆண்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்களுக்கும் மற்றும் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கும் இன்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இன்று ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கினால் இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். பல நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் வீட்டு பிரச்சனைகள், வாகன பிரச்சனைகள், இது அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக நினைத்தபடி தீரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து வெற்றிலை மாலை சாற்றினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும். கடகராசி அன்பர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களினால் இன்று உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம். கடகராசி அன்பர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் செய்தால் என்று நினைத்த காரியங்கள் கைகூடும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மருத்துவ செலவுகள் குறைந்து பூரம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவரை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய சந்தோஷங்கள் இரட்டிப்பாகலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்கும், நினைத்த காரியம் கை கொடுக்கும். அலுவலகத்திலும் உங்களுக்கு வேலை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று பண கஷ்டங்கள் ஏற்பட்டு எதிர்பார்த்த கடன் உதவியில் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளலாம். இந்த ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கு இன்று காலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட்டு வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் இன்று உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். அலைச்சல்கள் மிகுதமாக இருந்து எண்ணிய காரியங்கள் தடைபடலாம். ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக இருந்தாலும் பண விவகாரங்களில் ஏமாற்றங்கள் வரும். காலை நேரத்தில் பைரவரை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றினால் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம்.
விருச்சிக ராசி நேயர்கள், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சிறு குழப்பங்களும் சிறு கிளேசங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள், அலுவலகத்தில் எச்சரிக்கை தேவை. இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்களும் சொத்து விவகாரங்களில் மன கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு தூரத்தில், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தூரதேச தொலைபேசியினால் வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கும். இன்றைய பொழுதில் நீங்கள் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்வதும் மற்றும் கருப்பு உளுந்து தானம் செய்வதும் சிறந்தது. ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு கருப்பு உளுந்தும் சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நண்பர்களின் வருகை உங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும். தெய்வீக பணிகளில் ஈடுபடுவதோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று வருவதோ இன்று மன நிறைவை கொடுக்கும். கடன் பெறுவது மற்றும் கடன் கொடுப்பது, இது இரண்டையுமே இன்று தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள் இன்று பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து துளசி செடி தானம் செய்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கும்பராசி நேர்கள், நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும். இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு விநாயகரை பிரார்த்தனை செய்தால் நல்லது. ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் அர்ச்சனை செய்து வந்தால் இன்று பணவரவு திருப்தி அளிக்கும் மற்றும் செய்ய தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் மளமளவென்று நடக்கும். மீனராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடும். இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு எதிர்பார்த்த கடன் உதவி இன்று கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளினால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இன்று காலை சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்து மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்தால் மீனராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடி மற்றும் கிரக கோளாறுகளினால் இன்று ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் தக்க சமயத்தில் வந்து சேரும்.